வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளாந்து 21ஆம் தேதி 11வது மாதம் 2017 கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தின பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஜவா ஜாமீன் விஷயத்தில் மிக கவனம். நிதானத்துடன் இருக்கக்கூடிய நாள் என்பதனால் பொறுமை. வண்டி வாகனங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பயணங்களால் எந்தவித பாதிப்பும் காணப்படவில்லை. தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், தெய்வ மார்க்கமான சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள். மேலதிகாரிகள், மேல் மக்கள், மகாணிகளின் அனுகூலங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். புறம் பேசுபவர்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைப்பித்துகள் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மை. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் படிப்படியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பாதிப்பும் காணப்படவில்லை. அதே சமயம் தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் ரிஷபத்தினுடைய வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தீ மற்ற உயரமான இடங்கள் வேலை செய்வர்கள் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, பிள்ளைகள் விஷயம், அனுகூலத்தையும் லாபத்தையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், குறிப்பாக கணவன் மனைவியுடைய தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள், மொத்த நிம்மதியும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் கெடுக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதனால் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். ஜெயம், தன்னம்பிக்கை. எடுத்த காரியத்தில் அனுகூலங்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. உத்தியோகம், தொழில், சாதாரண சண்டை சச்சரவாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் அந்த அமைப்பிலிருந்து மாறி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி. உத்தியோகத்தில் பெரிய அளவு சந்தோஷம். புது உத்தியோகம் மாற்றும் பல விதத்தில் யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் மிக கவனம். அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் அந்த நோயின் தாக்கம் இன்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை என்பதனால் நிதானத்துடன் இருப்பது நன்மை. சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. இள வயதினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்த முரண்கள் மாறி உங்களுடைய திருமணம் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள், ஆசீர்வாதங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். அவர்களுடன் தேவையில்லாமல் உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களை இவ்வளோ காயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? சிறிய விஷயத்திற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் மீது இருக்கின்ற பழியெல்லாம் பெற்றோர் மீது போடுவது கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது தேவையா, இது நியாயமா என்பதை யோசித்து கொண்டாலே போதும். படிப்படியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதனால் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை வண்டி வாகனத்தில் அடிபடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தவறான கீறல்கள், அடியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள் பாதிப்புகள் ஏற்படலாம், மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மிகப்பெரிய யோக பலங்கள், அனுகூலங்கள், மன சந்தோஷத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்களும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் உத்தியோகத்தில் புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவதும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை. குடும்பத்திலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வெளிவட்டாரத்திலும் ஏற்படுத்தும். பயணங்கள் அனுகூலங்கள். சோம்பலை மட்டும் அறவை தவிர்த்து கொள்வது விருச்சகத்துக்கு யோக பலங்கள் காணப்படுகிறது. பிராணாயம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி 30 நிமிடமாக செய்வது பெரிய அளவு லாபத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும். தேவையில்லாத மற்றவர்கள் கூறுவதை யோசித்து கொண்டே இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரத்திலிருந்த பாதிப்புகள் தேவையில்லாத குடும்பத்தில் கொண்டு செல்லாமல் இருப்பது விருச்சகத்துக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மனதிற்கு பிடித்த அசையாமசைய பொருள் சேர்க்கை. பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. ஏழரை சனி அந்த சனி என்று நீங்களே குழப்பிக்கொண்டு இல்லாமல் சோம்பலை மட்டும் தவிர்த்து கொண்டால் தனுசுக்கு உற்சாகத்திற்கு ஒரு பஞ்சமும் காணப்படவில்லை. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகளில் சிலர் நிவர்த்தி ஏற்படுவது பெரியளவு சந்தோஷம். வழக்கு போன்ற விஷயம் சாதகமான அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்காரை ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். தொழில் நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது மனதார பார்க்கலாம். லாபத்தின் அமைப்பு, பணமே இல்லை என்றவர்களுக்கு கூட பணம் சேமிப்பு வைக்கக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதம் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. வண்டி வாகன மாற்றங்கள் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய யோகம். இளவயதினருடைய பெற்றோர்கள் உங்களுடைய ஆசைக்கு குறுக்கே நிற்காமல் ஆசீர்வாதம் செய்வது மிகப்பெரிய சந்தோஷத்தை விரைவில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலங்கள் வருகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பத்திற்கு யோகமும் அமைப்பும் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக ஏற்கனவே காணப்பட்டது என்பதை பல விதத்தில் சொல்லியுள்ளோம். அதை நீங்கள் உறுதியாக வைத்துக்கொண்டு உறுதியாக மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்லது. ராகுவின் ஆறாம் இடம் சஞ்சாரம் எல்லா விதத்தில் வெற்றிகள் அனுகூலங்கள். அதே சமயம் அயராத உழைப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லாம் விரைவிலே கிடைக்க வேண்டும் என்ற அந்த பேராசை மட்டும் இல்லாமல் எல்லாம் நம் நிதானத்துடன் இருந்தாலே வீடு தேடி வரும் என்பதற்கு உண்டான பொறுமை காப்பது கும்பத்திற்கு யோக பலங்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களை உற்சாணை கும்பில் கொண்டு செல்லக்கூடிய காலகட்டங்கள் விரைவில் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. அதே சமயம் உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைந்து நல்ல அமைப்புகள் காணப்படும். உத்தியோகத்தில் தேவையில்லாத உங்கள் மீது பழி சொன்னவர்கள் கூட அதிலிருந்து மாறி அதற்குண்டான காரண காரணத்தை கரெக்டாக ஆய்வு செய்து உங்கள் மீதே அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே பயப்படாதீர்கள், நேர்மையாக நில்லுங்கள், அச்சமின்றி நில்லுங்கள். பாரதியார் வழிக்கு உண்டான அமைப்புக்கு பொறுமை காப்பது மீனத்திற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். பதட்டத்துடன் இருக்கக்கூடிய மீனும் பெரிய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்திவிடும் என்பதை நிதானத்துடன் யோசியுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.